சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம் பாட்டி பேசுறேன். இப்ப நானு இந்த பீக்கெங்காய் தோலுல துவையல் செஞ்சு காட்ட போறேன்ப்பா. பீக்கெங்காய் எப்படியே போடுறதுல தோலை சீவிட்டு செஞ்சு காட்ட போறேன். இது வந்து உளுந்து தோல் உளுந்து வறுத்தே வச்சிருக்கேன்ப்பா. வறுத்து வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான காஞ்ச மிளகா, புளி, புளி வந்து ஒரு நெல்லிக்காயில் சின்ன நெல்லிக்காய் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த அளவு வச்சுருக்கேன். அவங்க தேவையானது புளிப்பு போட்டுக்கோங்க. பூண்டு வந்து பச்சையாகவே தான் போடணும். இந்த வகையிலேயே நம்ம பச்சை பூண்டு சேர்க்கலாம். பச்சை பூண்டு தான் உடம்புக்கு நல்லது. உப்பு வச்சுருக்கேன். இப்போ நான் இப்போ பீக்கெங்காய் தோல் எடுத்து காட்டுறேன். இப்போ இந்த தோலெல்லாம் சீவிட்டேப்பா. இதை வந்து நம்ம சமையலுக்கு வச்சுக்கலாம், சாம்பார் வச்சுக்கலாம், பொரியல் பண்ணிக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கலாம், கூட்டு வச்சுக்கலாம். அதனால இதை நம்ம தனியாக வச்சிடணும். இப்போ இது நீள நீளமாக இருக்கு. நம்ம சட்டியில் போட்டு வதக்கணும்ப்பா. அதனால நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிக்கிட்டா நம்மளுக்கு வதக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ இதை கட் பண்ணியாச்சுப்பா. நம்மளுக்கு வதக்கிறதுக்கு வசதியாக கட் பண்ணிட்டோம். இதை நம்ம இப்போ வதக்கணும். முதல் இந்த மிளகாவத்த புளி உப்பெல்லாம் வறுத்துருவோம். எண்ணெய் ஊற்றுறப்ப நல்ல எண்ணெயிலே செய்யுங்க. சமையல் பலகாரத்துக்கு மட்டும் கடலை எண்ணெய் வச்சுக்கோங்க. தேங்காயையும் ஒரு சில காய்களுக்கு நம்ம போடலாம். முத புளிய சுட்டு எடுத்துருவோம்ப்பா. இப்ப நான் வந்து துவையல் செய்ய போறேப்பா. இதே சட்னி அரைக்கிறதா இருந்தா நீங்க கொஞ்சம் தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சு தண்ணி அரைச்சு தாளிச்சுக்கலாம். இது கெட்டியா துவையல் அரைக்க போறேப்பா. நான் புளிய அதுமதியாச்சு. காஞ்ச மிளகாய போட்டாச்சு. இப்ப எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். அதனால உடம்புக்கு ஒண்ணும் பாதிப்பு வராது. நல்லெண்ணெயில வதக்கினாத்தான் அது நல்லா இருக்கும். இல்லாட்டி பச்சை மாடு அடிச்சுக்கிட்டு நல்லாவே இருக்காதுப்பா. சட்னி நீங்க இதுல போய் சிக்கனை பார்த்துட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி வதக்குனீங்கன்னா அது வதக்கப்படாது, வாசமும் இருக்காது. இது கம கம கமன்னு வாசமா இருக்கும். இப்பப்பா இந்த இதில் உப்பு தேவையான அளவு உப்பு வச்சிருக்கேன். இதை போட்டுக்கலாம். அவங்கவுங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு வதக்கிட்டு அரைக்கிறது நல்லது. வதக்கிறத பொறுத்து தான் நல்லா வாசமா டேஸ்டும் கொடுக்கும். அதனால நல்லா வதக்கிடுங்க. அரையும் குறையுமா வதக்காதீங்க. மறுபட்டு பண்ணிட்டு ஆற வச்சுட்டு வரேன். அப்புறம் இந்த பருப்பையும் இந்த பூண்டையும் சேர்த்து நம்ம அரைச்சிடலாம். இத போய் ஆற வச்சுட்டு வரேன். பேன் கறியில் இப்ப இது ஆறிடுச்சுப்பா. மிக்சியில போட்டு நம்ம இப்ப அரைப்போம். இந்த உளுந்து வறுத்த உளுந்துப்பா போட்டாச்சு. உளுந்து வந்து நல்லா சேர்க்கலாம். வறுத்த உளுந்து நமக்கு உடம்புக்கு அவ்வளவு நல்லது. இந்த எலும்புகளுக்கெல்லாம் உளுந்து நல்லதுப்பா. தண்ணி தேவையான அளவு ஊற்றியாச்சு. மூங்குற அளவு ஊற்றிருக்கேப்பா. அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்ப நம்ம அரைச்சிடலாம். இப்ப நல்லா அரைச்சாச்சுப்பா. சூப்பரா இருக்கு. வாசம் பார்த்தீங்கன்னா கம்ம கம்ம கம்மன் இருக்கு. நிறைய பேர் விவரம் தெரியாம பீக்கெங்காய தோலை சொரிஞ்சு வெளியே போட்டுடுறாங்க.
சத்த வெளிய போட்டுட்டு சத்து இல்லாம அந்த காய வச்சு அதை வேக வச்சு சத்து இல்லாம உயிர் சத்தெல்லாம் வீணாக்கிட்டு சாப்பிடுறாங்க. அது இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சுப்பா. துவையல் இதே நம்ம சட்னியா வைக்கிறதா இருந்தா கொஞ்சம் வெங்காயத்தை வதக்கலாம், தக்காளி பழம் ஒன்று கூட வதக்கலாம், அப்புறம் இது தேங்காய் சில்லு கொஞ்சம் போட்டுக்கலாம், போட்டு அரைச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆக்கி தாளிச்சு வச்சுக்கலாம். இட்லி தோசை சப்பாத்தி இதுகளுக்கெல்லாம் வச்சுக்கலாம். இது வந்து சாப்பாட்டுக்கு. இப்போ நம்ம அந்த பீக்கங்காய் போட்டு சாம்பார் வச்சோம், கூட்டு வச்சோம்னா அதை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டுட்டு இதை தொட்டுக்க வச்சுக்கலாம் துவையில. அந்த மாதிரி செஞ்சுக்கலாம்ப்பா. இது வந்து அந்த பீக்கங்காய் வந்து அதில் அவ்வளோ சத்து இல்லை, தோலில் தான் சத்து இருக்குது. விவரம் தெரியாமல் என்ன செய்கிறாங்க எல்லாரும், தோலை தூக்கி போட்டுட்டு அந்த பீக்கங்காயை போட்டு வேக வச்சு அது உயிர் சத்தெல்லாம் எல்லாம் ஆக்கி சாப்பிட்றாங்க. அது என்ன இருக்குது பிரயோஜனம்? எந்த பிரயோஜனம் கிடையாது. அதனால இனிமேலாவது நான் பாட்டி சொல்கிறேன், அதை கேட்டு நீங்கள் பீக்கங்காத்தோட வேஸ்ட் பண்ணாதீங்க, செய்யுங்க. இது வந்து பீக்கங்காய் வந்து ஒரு பத்திய காய். ஹார்ட் பேஷண்ட் சாப்பிடலாம், சுகர் பேஷண்ட் சாப்பிடலாம், பிபி பேஷண்ட் சாப்பிடலாம், எல்லா இந்த ஸ்கின்னு பிரச்சனைக்கு பீக்கங்காய் அவ்வளவு நல்லது. பீக்கங்காய்னா பீக்கங்காய் தோலும் நல்லது. அதனால நம்ம இந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சட்னி அரைச்சி நீங்கள் யூஸ் பண்ணிக்கங்க. பீக்கங்காய் அடிக்கடி வாங்குங்க. வாங்கி இப்படி நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லதுப்பா. இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. வாழ்க வளமுடன். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.